ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சிதபதாம் புதயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திராயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீவளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேண பரகால இதீந்த விஸ்வான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்து நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகசசாகோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவைதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தேகத்தாலும் ஏதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோலை மதிலரங்கர் வன்புகழ்மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் வெய்யாமுயிர் நிலையும் தக்கநறியும் தடையாகி துக்கீலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரிநாமானம் அகம் பிரபத்யே சூடிசும்பனிமிகில் தூரியம் முழக்கின ஆச்சரியமாக ஸ்ரீவைகுண்டம் எழுந்தருளும் வைபவம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்ரீவைகுண்டம் எழுந்தருளும் வைபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு மானச சாட்சா்காரமாக எல்லாவற்றையும் எம்பெருமான் காட்டி தருகிறார். எப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவார்கள் அப்படின்னு இதெல்லாம் உபநிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய பிரகிருதிகள் இயற்கைகள் மேகங்கள் சமுத்திரங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவர்கள் அவர்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டு வழி அனுப்புவார்கள். மேலே வழியிலே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் மிகவும் சந்தோஷத்துடன் அவர்கள் வாத்திய கோஷங்களை எல்லாம் முழக்கி மங்கள கோஷங்களை எல்லாம் முழக்கி வழி அனுப்புவார்கள். அதற்கு மேலே ஆதிவாகிக லோகங்கள் அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து போகக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சர் தேவன் முதலானவர்கள் அவர்களெல்லாம் தங்கள் தங்களுடைய லோகத்திலே இவனை கூட்டு கொண்டு போய் உபச்சாரங்கள் எல்லாம் செய்து வழி அனுப்பி வைப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த இந்த தேவர்கள் ஆதிவாகிக தேவர்களுக்கு அர்ச்சிராதி தேவர்கள் அப்படின்னு பெயர். அந்த வழிக்கே அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பெயர். அதுல அர்ச்சர் தேவன்ல இருந்து ஆரம்பிச்சோம். அகர் தேவன் வரிசையா தேவர்கள் இருக்கா. கடைசியில வித்யுத் புருஷன் அப்படின்னு ஒருத்தன் மின்னல் தேவன் அவன் வந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் கொண்டு விடுகிறான். ஆனா மின்னல் புருஷன் ஸ்ரீவைகுண்டம் கொண்டு வரும்போது நடுவிலே மூணு பேர் கலந்து கொள்கிறார்கள். கூடவே கலந்துக்கிறான் கூட நடுவில் மூணு லோகம் இருக்கு. இந்த மூணு லோகத்தை தாண்டிதான் போகணும். வருணன் இந்திரன் பிரஜாபதி அப்படின்னு மூணு பேர் இவர்கள் சேர்த்து வருணேந்திர பிரஜாபதி அப்படின்னு சொல்றது. அதாவது வித்யுத் புருஷன் அதுக்கப்புறம் வருணன் அதுக்கப்புறம் இந்திரன் அதுக்கப்புறம் பிரஜாபதி அப்படின்னு சொல்லும் போது இந்த வித்யுத் புருஷன் தானே ஸ்ரீவைகுண்டம் கொண்டு விடுகிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால பின்னாடி வந்தவா மூணு பேரும் கலந்துக்கிறான்னு அர்த்தம். இந்த வித்யுத் புருஷன் கொண்டு விடுச்ச கூட நாங்களும் வரோம் என்பதாக அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ஒரு
அர்ச்சிராதி கணங்களுக்குள்ளேயே இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய அர்ச்சர் முதலிய தேவர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் லோகத்துல இவனை வரவேற்று உபசரித்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். அதுல கடைசியில இருக்கவர் வித்யுத் புருஷன். அவர் தங்க லோகத்திலே வழி அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் சீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு விடுறார். நடுவுல மூணு லோகம் இருக்கு. அதுல வருணன் இந்திரன் பிரஜாபதியின் மூணு பேர் இருக்கா. அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டா இந்த வித்யுத் புருஷனோட கூட அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதுல அர்ச்சிராதி தேவர்களை பத்தி சொல்லக்கூடிய பாட்டு தான் நம்ம பார்த்தோம். எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவர் அவர் கை நிறை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலை கடல் முழ கொத்தா மதுவிரி துழா இமுடி மாதவன் தமர்க்கே அப்படின்னு இவர்கள் எல்லாம் ஆனா இருப்பிடம் வகுத்தனர் அப்படின்னு அவர்கள் இவர்களுக்கு வேண்டிய இருப்பிடங்களை எல்லாம் ஸ்தானங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படியே கைகளை கூப்பி நீங்கள் இந்த வழியாக போக வேண்டும் இப்படி பார்த்தொருள் வேணும் பார்த்தொருள் வேணும் என்றெல்லாம் கைகளை கூப்பி அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றனர் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் இருக்கு. கை நிறை காட்டினா கை வரிசையை காட்டினார்கள் வரிசையாக கை காட்டி அனுப்பித்து வைத்தார்கள். கடைசியில இருக்கிறா மூணு பேர் இருக்கா வருணன் இந்திரன் பிரஜாபதின்னு. அவர்களை பற்றியான பாசுரம் மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் குருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. இந்த கடைசியில இருக்க மூணு பேரை சொல்லும் போது வாசலில் வானவர் அப்படிங்கிறார். ஆஹ், வைகுண்டத்துக்கு போற வழியில வாசல்ல இருக்காளாம். சில பேர் கோயில் வாசலாம் அங்கட்டின் இருப்பா. அவத்த வழியாதான் கோயிலுக்கே போனோம், வேற வழி இல்லை அப்படின்னு ஆகும். அந்த மாதிரி வித்யுத் புருஷன் வந்து தன் லோகத்திலேருந்து சீவிகுண்டம் கொண்டு விடுறான். ஆனா சீவிகுண்டத்து வாசல்ல சன்னை தூர் மாதிரி இருக்க போல இருக்கு அந்த லோகத்துக்கு. அதுல இவன் மூணு பேர் இருக்கலாம் வருணன் இந்திரன் பிரஜாபதி. அதனால அவர்களை சொல்லும் போது வாசலில் வானவர் அப்படிங்கிறார். பிள்ளான் சாதிக்கிறார் இவர்கள் போகிற வழியில் வர்த்திக்கும் தேவர்கள் அப்படிங்கிறார். இவா எந்த வழியில் வித்யுத் புருஷன் கொண்டு போகும்போது எந்த வழியில போறாடோ அந்த வழியில நடுவில் இருக்கக்கூடிய தேவர்கள். சாக்ஷாத் சுவாமி சொல்லும் போது வைத்தியுதன் வழி நடத்த அத்தாலே மேலே போகிற இவர்களுடைய சககாரிகளாய் வருகைக்கு வர்த்திக்கும் தேவர்கள் அவர்களாகிறார் வருணேந்திர பிரஜாபதிகள் அப்படிங்கிறார். வருணன் இந்திரன் பிரஜாபதி அப்படின்னு மூணு பேர் அவர்கள் எல்லாமும் சத்காரங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. அவர்களுக்கு என்ன இவர்கள் கிட்ட விஷயம்னா மாதவன் தமர் என்று மாதவனுடைய பக்தர்கள் மாதவனுடைய அடியார்கள் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா. வருணன் இந்திரன் பிரஜாபதியெல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டா நாமெல்லாம் சம்சாரத்தில் உட்காந்துருக்கோம் ஆனா மாதவன் பக்தர்கள் சரணாகிதி பண்ணிட்டு ஆச்சரியமாக சேவை ஒன்று போகிறார்கள் அப்படின்னு அவ கொண்டாடுறா. இதான் மாதவன் தமருடைய பெருமை மாதவனுடைய தொண்டர்கள் மாதவனுடைய பக்தருடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வானவர் வழியிலே இருக்கக்கூடிய வானவர்கள் இவா மூணு பேர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் போதுமின் இந்த வழியாக போங்கள் இந்த வழியாக போங்கள் அப்படிங்கிறா. எமது இடம் புகுதுக எங்க இடத்திலே நீங்கள் வந்து இருங்கள் அப்படின்னு சொல்றாளாம். தங்க ஸ்தானத்தையே கொடுக்குறா. எமது இடம்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை நீங்கள் புகுந்து கொள்ள வேணும் அப்படின்னு அந்த இடத்தை கொடுக்குறா மாத்திரம் இல்லை இடம்னா ஸ்தானம்னு அர்த்தம் தங்க பதவியே கொடுக்குறா. இந்த சத்திய லோகாதிபதத்தை தேவரீர்கள் அங்கீகரி தருள வேணும் அப்படின்னு தன்னுடைய ஸ்தானத்தையே தன்னுடைய சிம்மாசனத்தை கொடுத்துட்டோம். இந்த லோகம் உங்களுக்கு தான் நீங்க இருங்கோங்கிறாளாம் உங்களுடைய லோகம் இது நீங்கள் ஆண்டு கொண்டிருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ்வளோ பிரீத்தி இவா கிட்ட ரொம்ப வேண்டியவா வந்தானே என்ன பண்ணான் ஆத்தையை ஓய்ச்சி கொடுத்துட்டான். நீங்க ஆத்துல எப்படி சொல்றீங்க அப்படி இருந்துக்கோங்க அப்படின்னா அந்த மாதிரியாக இவர்கள் தங்க லோகத்துக்கே அவர்களை அதிபதிகளா ஆக்குற அளவு அவ்வளோ பிரீத்தி வந்துருத்தான். போதுமின் நீங்கள் இந்த வழியாக போங்கள் இப்படி எழுந்தருள வேணும் இப்படி வா இப்படி வரவேணும் எமது இடம் புகுதுக எங்களுடைய பதவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வேணும் அதை புகுந்து வரல வேணும் அதை அதில் பிரவேசித்தருள வேணும் அப்படின்னாலாம் பதவியே கொடுக்குறான். என்றாலும் அவர்கள் இப்படி சொல்லும் போதே கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் இன்னும் கிண்ணரர்கள் கருடர்கள் இவர்கள்லாம் இருக்கா. இவர்கள்லாம் கீதங்கள் பாட்டு பாடினாலாம் பாட்டு பாடுவதற்குனே பிரசித்தமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் வேத நல்வாயவர் வேள்வியுள் மடுத்தே, அங்கே வேத நல்வாயவர், வேதம் ஓதுக்கின்ற நல்ல வாயை உடையவர்கள், நல்லதான வாயை உடையவர்கள், வேதோச்சாரணம் பண்ணி பண்ணி, வேதோச்சாரணம் பண்ற வாய் நல்ல வாய், அந்த வாயாலே நல்ல விஷயம் சொல்லுங்கன்னுவா. அந்த காலத்தெல்லாம் வைதிகர்கள் அவ சுஷ்டி வசனம் சொல்லுவோம், வேத உச்சாரணம் பண்றவர்கள் அவர்கள் வாயாலே சுஷ்டி சொல்லுங்க, இன்னும் வேத உச்சாரணம் பண்றவர்கள் ததாஸ்துன்னு சொல்லுங்க. நாலு வைதிகால கூட்டு வச்சு இப்பவும் உபநயனம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் முதலானதெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு 10 வைதிகால கூப்பிடுறது, அதுல உங்க வாயால சொல்லுங்க சுஷ்டி மங்களத்தை சொல்லுங்கன்னு வா, மற்றவெல்லாம் ததாஸ்துன்னு வா, ஏன்னா அது நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவர், அந்த வாய் வேதோச்சாரணத்தாலே நல்லதான வாயை உடையவர்கள். ஏன் அவாளை கொண்டு இப்படி பண்றான்னு கேட்டா, வேத மந்திரம் சொல்லி சொல்லி அந்த வாயில அப்புறம் எதை சொன்னாலும் பலிக்குமா, அதனால உங்க வாயால நல்லது சொல்லுங்க அப்படிங்கிற. அந்த மாதிரி சொர்க்காதி லோகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் சில பேர் வேத நல் வாயவரா இருக்காளாம், நல்ல வைதிகர்களாக யாகாதிகள்லாம் பண்றவர்களாக இருக்கா. அவன் என்ன பண்றான் கேட்டா, இந்த சீவை குண்டம் போறவனுக்கு ஏதாவது சத்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். சர்க்கார் மண்ணா ஏதாவது கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி இருப்பா என்ன கொடுத்தா, தங்கள் லோகத்தையே கொடுக்குறான், தங்கள் பதவியே கொடுக்குறான். அப்ப இந்த வேதனல் வாயவர் என்ன பண்ணா கேட்டா, இவா என்ன கொடுப்பா அப்படின்னு கேட்டா, தேவர்கள்லேயே நல்ல வைதிகர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள்ல கூட யாகம்லாம் பண்ணுவாளா அப்படின்னு சீபாஷியத்துல இந்த விஷயம் இருக்கு. அதனால அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, வேள்வி உள்ம் அடுத்தே தங்களுடைய யாகங்களையே கொடுக்குறாளாம். உள்மடுத்து, உள்னா மனசு, அந்த மனசினாலே மடுத்துனா சமர்ப்பித்தார்கள். வேள்வி உள்மடுத்து மனசினாலே சமர்ப்பித்து இருக்க கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள், யாகங்களே சமர்ப்பிக்கிறாளாம், வேள்வியே மனசினால் சமர்ப்பிக்கிறார்கள். யாகங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்ன அர்த்தம்னா, யாகத்தினுடைய பலன்களை சமர்ப்பிக்கிறார்கள். யாகத்தினுடைய பலனாக இவர்கள் சேர்த்து வைத்த அந்தந்த லோகங்கள், அந்த லோக பலன்ல இந்த யாக பலன்னா உங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சமர்ப்பிக்கிறாளாம். வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே அப்படி இருக்கும்போது கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள், அப்புறம் கிண்ணறர்கள் கருடர்கள் சுரல்ல தேவர்கள்ல ஒரு விதம், யக்ஷ கிண்ணற கந்தர்வ எல்லாம் நிறைய பேர் இருக்கா, வல்ல பாட்டு பாடுறது ரொம்ப ஃபேமஸ், கான வித்தியில் நிபுணர்கள் அப்படின்னு போடுறாங்க. நர்த்தனம் ஆடுறதுல பாட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப பிரசித்தமானவர்கள் அவர்கள் வந்து பாட்டு பாடினார்கள். ஏன்னா நல்ல விஷயம் நடக்கிறதுன்னா சந்தோஷத்துல அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். அப்ப இந்த பாசுரத்திலேயே நிறைய விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாசலில் வானவர் அப்படின்னு இருக்கக்கூடிய வருண இந்திர பிரஜாபதி மூணு பேரும் மாதவன் தமர் என்பதாக உகந்து பேதுமின் எமதிடம் புகுதுக அப்படின்னு சொல்றாங்க, எங்க ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம், வேதனல் வாயவர் அப்படின்னு அந்த தேவர்களுக்குள்ளேயே பரம வைதிகர்களாக இருக்கக்கூடிய வேதோச்சாரணம் பண்ண பின்ன நல்ல வாயை உடையவர்கள் வேள்வி உள்மடுத்தேன யாகத்தையே தங்களுடைய மனசினாலே சமர்ப்பிக்கிறார்கள். மூணாவது விஷயம், அப்படி மடுக்கும் போது கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் அப்படின்னு கிண்ணறர்களும் கருடர்களும் கீதங்கள் பாடினார்கள், நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடினார்கள். பிள்ளான் சாதிக்கிற இவர்கள் போகிற வழியில் வர்த்திக்கும் தேவர்கள் இவர்கள் மாதவன் தமர் என்று உகந்து தந்தாமுடைய ஸ்தானங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இவர்களுக்கு இவத்தை கொள்ள வேணும் என்று சமர்ப்பித்தார்கள், நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சமர்ப்பிக்கிறார். கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேதனல் வாயவர் ஜோதிஷ்டோமாதி யாக சித்தமான தங்கள் சமிருத்தியை கொடுத்தார்கள். ஜோதிஷ்டோமானா அது ஒரு யாகம், சோமயாகம் பேரு. அந்த யாகத்தினால் அவர்கள் சம்பாதிச்ச லோகங்கள், யாக பலனாக நல்ல புண்ணிய லோகங்கள்லாம் இவா இருக்கணும் சம்பாதிப்பா, அந்த பலன் எல்லாம் கொடுத்துட்டான், நீங்க வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சமர்ப்பிக்கிறாளும். இல்ல ரெண்டு மூணு விஷயம் சாக்ஷா சுவாமி சொல்ற. முதல் விஷயம் என்ன கேட்டார்னா, நம்ம பார்த்தோம்னா யாக பலனை கொடுக்கறான்ற கொள்ளியோ, அதுல சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றாரு, யார் யார் என்னென்ன இருக்கோ அதுதான் கொடுப்பான், கொடுக்கறதுன்னா எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது அப்படிதானே, அவரவர்கள் கையில என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பான். நல்ல பணக்காரன் வந்தா பணம் கொடுப்பான், நல்ல பணக்காரன் இல்லான்னு வச்சுக்கோங்க அவன் அவனால என்ன முடியுமோ அதை கொடுப்பான். அது மாதிரி பார்த்தா இவர்கள்லாம் வேத நல் வாயவராச்சே, அதனால இவர்கள் என்ன கொடுக்கலாம் பார்த்தா, தங்க கிட்ட இருக்கிறது என்ன கேட்டா, யாகத்தினாலே சம்பாதிச்ச நல்ல புண்ணிய லோகங்கள் அதையே கொடுக்கறாளாம், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்
இப்படி பெருமாள் ராமனுக்கு கொடுத்தார்கள் ரிஷிகள், தண்டகாரண்யத்துல மகரிஷிகள்லாம் ராமனுக்கு இங்க யாக பலனை எல்லாம் கொடுக்குறோம் கொடுத்தாலாம், பெருமாள் ராமன் அதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னு ராமாயணத்துல வரும். இன்னொரு நல்ல உதாரணம் கொடுக்கிறார், ஸ்ரீமத் ராமாயணத்தை லவகுசர்கள் எல்லாம் கானம் பண்ணார்கள். முதல்ல வால்மீகியுடைய ஆசிரமத்துல வால்மீகி கிட்ட இருந்து லவகுசர்கள் ராமாயணத்தை மொத்தத்தையும் கேட்டிருந்தார்கள். அதை அவர்கள் பாட்டாக பாடினார்கள். அதை முதல்ல பாட்டாக பாடியது இந்த காட்டுல இருக்கிற ரிஷிகளுக்கு தான். மகரிஷிகள் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு முதல்ல பாடி காமிச்சா. அந்த மகரிஷிகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்ன வேதத்தினுடைய அர்த்தமா இருக்கு, பெருமாள் ராமனுடைய திவ்ய சரித்திரமா இருக்கு, பிரத்யமா பாக்குற மாதிரி ரொம்ப அழகா சொல்லிருக்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இந்த குழந்தைகள் ரொம்ப நன்னா பாடுறா, பாவத்தோட பாடுகிறார்கள். அதனால குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணி போச்சா அவளுக்கு, என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்த்தான்னா, ரிஷிகள் என்ன கொடுப்பா அப்படின்னா, ஒரு ரிஷி கமண்டலம் கொடுத்தார், ஒரு ரிஷி கிருஷ்ணாஜீவன் கொடுத்தார், அவகிட்ட இருக்கிறத நான் அவ கொடுப்பேன். இன்னொரு ரிஷி ஒருத்தர் நேர போய் ஆசீர்வாதம் பண்ணான்னு ராமாயணத்துல இந்த விஷயம் வருது. நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவர் பார்த்தா நன்னா தீர்கா யுஷ்மான் பவான் ஆசீர்வாதம் பண்ணி போனார் அந்த மாதிரி. ஏன்னா வேதனால் வாயவர் அந்த மாதிரியாக அவரவர்கள் தங்களுக்கு இருக்கிறது நன்னா விசேஷமாக சமர்ப்பிக்கிறார்கள், ரொம்ப பிரீத்தியோடு கூட அதை சமர்ப்பிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது விஷயம், போதுமின் எமதிடம் புகுதுக என்றாலும், நீங்கள் இந்த வழியாக போக வேணும், போதுமின்னா வாங்கும்னு அர்த்தம், எழுந்துள்ள வேணும். எமது இடம் புகுதுகார், எங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் புகுந்து கொள்ள வேணும், எங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ராமாயணத்தில் வரும். தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணார், யாகத்தினுடைய முடிவுல அந்த ரித்திகளுக்கு யாகம் பண்ணி வைத்த மகரிஷிகள் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையோ, என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தார், தன்னுடைய தேசத்திலே தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லா பக்கத்தையும் அந்த ரித்திகள் நாலு பேர் பிரதானமா நாலு பேருக்கும் கொடுத்துட்டேன் தானம் பண்ணிட்டார். இந்த கிழக்கு பக்கம் மொத்தத்தை நீர் எடுத்துக்கொண்டார், வடக்கு பக்கம் மொத்தத்தை நீர் எடுத்துக்கொண்டார் அந்தந்த ரித்திகிட்ட. கடைசியில தசரதற்கு ஒண்ணும் இல்லை, ராஜ்யத்தையே நாலு துண்டா போட்டு கொடுத்துட்டார். தசரதர் சிம்மாசனம் தொட்டு இறங்கிட்டார், நான் ராஜா இல்லைன்னு. அப்படி தானம் பண்ணாராம். உடனே அவர்கள்லாம் கிம் பூமியா காரியம் அஸ்மாகம், நாங்கள் பூமியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, ராஜ்யம் எங்களுக்கு எதுக்கு வேண்டாம், நிறைய பசுமாடு கொடுங்க எங்களுக்கு உபயோகப்படும், நாங்க பால் கறந்து அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுவோம், யாகங்கள்லாம் பண்ணுவோம், இல்ல சொர்ணங்கள்லாம் கொடுங்க நாங்க யாகத்துல உபயோகப்படுத்துவோம், அதை விட்டுட்டு ராஜ்யத்தை வச்சு நாங்க என்ன ராஜாவா இருந்து ராஜ்யம் பண்ணுவோம், காட்டுல இருக்கிறவா நாங்கள்லாம், காட்டுல இருக்கிறவர்கள் யாகம் பண்ணுபவர்கள் தபஸ் பண்ணுவவர்கள் எங்க போய் கூட்டு வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தா நாங்க அட்மினிஸ்ட்ரேஷனா பண்ண போறோம், தயவு செய்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டவே வேண்டாம், நாங்க பாட்ட ஏகாந்தமா நிம்மதியா உட்காந்துருக்கோம் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். அதனால தசரதன் கிட்டே அதை திருப்பி கொடுத்துட்டாங்க, அதாவது பதிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்கணும் அந்த மாதிரி ரீதியில அவர் கொடுத்துட்டு வாங்கினார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து ஸ்நேகம் அதிகமாச்சு வச்சுக்கோங்க, அப்ப தங்க ஸ்தானத்தையே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அதை திருப்பி கொடுக்கணும், வேணும்னா கொடுப்பா, கொடுக்காட்டா கூட சண்டை போட மாட்டான். ஆனா அவர்கள் ஏன்னா ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவான், அந்த மாதிரியாக எமது இடம் புகுதுக எங்க ஸ்தானமே உங்களுக்கு தான் நீங்களே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாளாம். அங்க வருணேந்திர பிரஜாபதிகள் அவர்கள் தன் தாமுடைய ஸ்தானங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இவர்களுக்கு இவத்தை கொள்ள வேண்டும் என்று பிள்ளை அழகா சொல்றா பாருங்க. அங்க ஸ்தானத்தை கொடுத்தானா ஸ்தானம்னா அந்த சீட்டுன்னு அர்த்தம், அந்த சீட்டை உட்காத்தி வச்சுதான் அப்படி அர்த்தம் இல்லை, சீட்ல உட்காத்தி வச்சு ஸ்தானத்துல உட்காத்தி வச்சு இந்த ஐஸ்வர்யம் மொத்தம் உங்களுக்கு தான் நீங்க தான் ராஜான்னு சொல்லிட்டா. அப்புறம் இவர் வேண்டான்னு வர, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் செய்ய வேண்டாம் போக போறேன் அங்கிருந்து எல்லாரையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா பின்னாடி, அது இருக்கும் இருக்கும். அதனாலே அப்படி விசேஷமாக வருணேந்திர பிரஜாபதிகள் உட்பட எல்லாரும் விசேஷமாக கௌரவித்து வழி அனுப்பினார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடித்தே வேள்வி உள் மடித்தே. அப்ப வேதனர் வாழ்வில் வேள்வியுள் மடுத்த கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் நடந்துருக்கு, கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் அப்படின்னு முடிவாக நம்ம வச்சுக்கணும். அப்புறம் இங்கு யாகங்களை சமர்ப்பிக்கையாவது
யாக பலங்களான ஐஸ்வர்யங்களை சமர்ப்பிக்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. வேள்வி உள்மடுத்தலும் விரை கமல் நரும்புகை காலங்கள் வளம் புரி கலந்து எங்கும் இசைத்தனர் ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழொன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே. தேவர்கள் எல்லாம் பூஜித்தார்கள், அர்ச்சிராதி ஆதிவாகிகர்கள் எல்லாம் பூஜித்தார்கள், வருணேந்திர பிரஜாபதிகள் பூஜித்தார்கள், கிண்ணர கருடர்கள் எல்லாம் பாடினார்கள், வைதிகர்கள் எல்லாம் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை தங்களுடைய வேத பலனை யாக பலனை கொடுத்தார்கள், எல்லாரும் கொடுத்துருக்கான். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க கேட்டா, வாழொன் கண் மடந்தையர் ஸ்திரீகள் எல்லாம் கூட வாழ்த்தினார்கள். அதாவது முன்னாடி எத்தனை பேர் சொன்னோம், அத்தனை பேர் ஆத்துல இருக்கிற மாமிகள் எடுத்துக்கோங்க, ஸ்திரீகள் அவர்கள் எல்லாரும் கொண்டாடினார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவர்கள் பண்ணார்கள், அவர்கள் விரும்ப இருந்தார்கள் அப்படின்னு இல்லை, அவரெல்லாம் மகிழ்ந்தே ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்பவும் மகிழ்ந்து அவர்கள் வாழ்த்தினார்கள். அவர்கள் மகிழும்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, இவர்கள் எல்லாம் சீவை கொண்டம் போகிறார்கள் இல்லையா, அதை பார்த்து அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா, நம்முடைய குழந்தைகள் மாதிரி அவன் நினைக்கிறான். எல்லாமே ரொம்ப நாள தேவர்கள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் தேவர்கள் இருக்கும்போது கூட அந்த தேவிகள்லாம் இருக்கா, ஆனா கூட தங்க குழந்தைகள் அங்க போறா அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷம். தேசாந்தரம் போயிருந்து வந்த புத்திரர்களை கண்ட ஜனனிகளை போலே மிகவும் ஆனந்திகளாய் வாழ்த்தினார்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ரொம்ப தேசாந்திரம் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்த புத்திரன், அந்த புத்திரனை பார்த்தா அம்மா எப்படி சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி இவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். முன்னாடி சொன்ன அந்த தேவர்களுடைய பத்தினிகள் தேவிகள் அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டு வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டில விஷயம். அதை சொல்லும்போது வேள்வி உள்மடுத்தலும் விரை கமல் நரும் புகை காலங்கள் வலம்புரி கலந்து எங்கும் இசைத்தனர் வேள்வி உள்மடுத்தலும். சில பேர் தங்களுடைய யாக பலன்களை மனசினாலே சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி சமர்ப்பிக்கும் போது விரை கமல் நரும் புகை நல்ல வாசனை வீசக்கூடிய நல்ல புகை தூப தீபங்கள் அதாலே சில பேர் அர்ச்சனை பண்றான். அப்புறம் இன்னும் சில பேர் காலங்கள் வலம்புரி கலந்து எங்கும் இசைத்தனர் காலம் வலம்புரி இதெல்லாம் வச்சு நல்ல வாத்திய கோஷங்களை எல்லாம் இசைத்தார்கள். வாத்தியம் மாதிரியாக காலம்னா திருச்சின்னம், வலம்புரினா திருச்சங்கம், திருச்சின்னம் திருச்சங்கம் இந்த மாதிரி மங்கள நாதங்களை எல்லாம் எழுப்பினார்கள் சில பேர். ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழொன் கண் மடந்தையர் வாழொன் கண் மடந்தையர் வாழ் பிரகாசமான ஒன் சுதீக்ஷமான கண் மடந்தையர் திருக்கண்களை உடைய மடந்தையர் அவர்கள் நல்ல கண்ணால அழக பாக்குறாளாம். இந்த ஆச்சரியத்தை பாக்குறா பூலோகத்திலே இந்த ஒருத்தன் மேல சீவிகண்ட லோகத்துக்கு போறான் நிவாத்து வழியா போறான்னா அதை ஆச்சரியமா பாக்குறாவா. அதனால பார்க்கும்போது அவ கண்ணே அழகா இருக்கான். அதனால வாழன் கண் மடந்தையர் மகிழ்ந்தே வாழ்த்தின ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பிரீத்தி அதிசயத்தாலே அப்படின்னு சொல்றாரு சாக்ஷா சுவாமி. பிரீத்தி ரொம்ப அதிகமாக போனபடினாலே ஆசாசனம் பண்ணார்கள், மங்களாசாசனம் பண்ணார்கள். மங்களமாக இருக்கட்டும். இந்த பாட்டிலே ஆதிவாகிக மகிஷிகள் செய்யும் சத்காரங்களை அனுசந்திக்கிறார். போன பாட்டிலே ஆதிவாகிகர்கள் செய்ததை பார்த்தோம். ஆதிவாகிகளுடைய மகிஷிகள் செய்தார்கள், அவர்கள் வாழ்த்தும் போது என்ன சொல்லி வாழ்த்தினார்கள்ங்கிறத முக்கியமான விஷயம். ஆண்மென்கள் வானகம் ஆழியான் தமர் என்று, நீங்கள்லாம் ஆழியான் தமர்கள், திருச்சக்கரத்தை கையில் ஏந்தின எம்பெருமானுடைய பக்தர்கள், ஆகையாலே நீங்கள் ஆண்மின்கள் வானகம், வானகம் அந்த சீவை கொண்ட லோகத்தை ஆண்மின்கள் ஆள வேண்டும், மொத்த லோகத்தையும் நீங்கள் தான் ஆள வேண்டும், நீங்கள் பகவானுடைய பக்தர்களாக இருக்கிறபடினாலே அந்த லோகமே உங்களுடையதுதான், அதனால் நீங்கள் அதை ஆண்டு கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு இவர்கள் மங்களாசாதனம் பண்ணினார்களாம். ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் சக்கரதரனுக்கு அசாதாரண சேஷபூதரான நீங்கள் வானகம் அப்படின்னா பரம வியோமமாகிற கிரகத்தை
உங்களுக்கு சுவாதீனமான பரமபதத்தை ஆண்மின்கள் ஆளுங்கள் அப்படின்னு. அவ்யாகதமாக யாவதாத்தம் நீங்கள் பிரசாதனம் பண்ணி அருள வேணும். வான் அகம்ங்கிறது இருக்கொல்லியோ, வான் அப்படின்னா பரமபதம்னு அர்த்தம், வான்னா ஆகாசம்னு அர்த்தம். வேதத்துல பரமபதத்துக்கு ஆகாசம்தான் பெயர், பரமேவியோமன்னு பரமாகாசம் அப்படின்னு தான் பெயர். அதனால அந்த பரமபதத்துல வான் அகம், அது உங்களுடைய அகம்ங்கிறான், உங்களுடைய கிரகம் அது. பரமபதங்கிறது உங்களுடைய கிரகம், ஏன்னா நீங்கள் மாதவன் தமரோ இல்லையோ, அதனால உங்களுடைய கிரகம். அதனாலே ஆளுங்கள், நீங்க நிரந்தரமாக உங்களுக்கு கிரகம் போலே உங்களுக்கு சுவாதீனமான பரமபதத்தை நீங்கள் ஆண்டு கொண்டிருங்கள். தன் கிரகத்துல தான் ஜாலியா இருக்கலாம் இல்லையோ, வெளியில போனா ஆண்டு கொண்டு இருக்க முடியாது. வெளியில நூற்று ராத்துக்கு நாம போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ஆத்தினுடைய சில பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாம இருக்கணும். நம்மாத்திரம் நம்ம சுவாதீனமா நம்ம இருக்கலாம், நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது. அது மாதிரி சீதை கொண்ட லோகம் உங்களுக்கு சுவாதீனமா இருக்க வேண்டிய இடம், எங்க போய் சந்தோஷமா இருக்கோ அதை ஆண்டு கொண்டிருங்கள் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிடலாம். ஆளுங்கள் ஆண்மென்கள் வானகம் ஆழியான் தமர் என்று, அதாவது நீங்க இனிமே நிரந்தரமா இருங்கோ. சீதை கொண்ட லோகம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேங்கிறதெல்லாம் கிடையாது, உங்க ஆத்திலுமே நீங்க அங்கதான் இருக்கணும். வாடகையாம இல்ல சொந்த ஆம், போயிட்டு வர ஆம் இல்ல, நிரந்தரமா இருக்க வேண்டிய ஆம் எது? சீவை குண்டம். அதனால யாவதா ஆத்மங்கிற உங்க ஆத்மா இருக்க வரைக்கும் நீங்க அங்க இருக்கலாம், நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கலாம் என்று வாழ்த்தினர். மங்களாசாசனம் பண்ணினார்கள் யாரு? இந்த தேவிகள். முன்னாடி சொன்ன ஆதிவாய்க்க தேவர்களுடைய தேவிகள். ஆனா இங்கதான் ஒரு சந்தேகம் வருது, இவர்கள் இதை மங்களாசாசனம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கட்டும், ஆனா இது என்ன பெரிய மங்களாசாசனம்? எப்படி ஆனாலும் இவன் சீவி கொண்ட லோகம் தானே போறான், அங்கதானே போய் இருக்க போறான். ஆனால் சீவி கொண்ட லோகம் போய் நன்னா இருங்கோ அப்படிங்கறத மங்களாசாசனம், இவா மங்களாசாசனத்தினால இது பலிக்க போறது இல்லையே. எப்பவுமே மங்களாசாசனம் ஆசீர்வாதம்னா அதனாலே பலிக்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா. நீ மங்களாசனம் பண்ணாலுமே அப்படிதான் ஆயிடுத்து, அது ஏற்கனவே ஆயிடுத்து அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னா, ஐயோ அம்மா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்லையோ இல்லையோ. அந்த மாதிரியாக இவர்கள் போறதே சீவி கொண்ட லோகம் தான் போறா, அங்கதான் போய் இருக்க போறா, என்ன ஆனாலும் திரும்பி வரப்போறது இல்ல. அப்படி இருக்கச்சு இதை போய் எதுக்கு மங்களாசனம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது லோகத்துல ஆசீர்வாதம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், தீர்காயுஷ்மான் பவ சதாயுஷ்மான் பவன் ஆசீர்வாதம் பண்ணுவா, ஏன்னா இப்பதான் 50-60 வயசாயிருக்கு, இன்னும் தீர்க்கமா இருக்கணும், இன்னும் சதாயுஷ் இருக்கணும், இனிமே வர வேண்டியதுதான் ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல நடுவுல வந்து எந்த விக்னமும் இல்லாமல் நல்லா தீர்க்கமாக சந்தோஷமாக ஆயுர் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. அதனால அப்படிப்பட்ட விஷயத்த ஆசீர்வாதம் பண்ணவே தவிர, மங்களாசாசனமாக பண்ணவே தவிர, ஏற்கனவே சித்தம் நேரம் சீவிகுண்டம் போற வழியில தான் இங்க வந்திருக்கா, சீவிகுண்டம் தான் போக போறா, பெருமாளை தான் அனுபவிக்க போறா, அதெல்லாம் சித்தமாச்சே, இதே இதுக்கு மங்களாசனம் பண்ணா அப்படின்னா பிள்ளான் அழகா சொல்றார், இவர்கள் தாங்கள் பெறப்புகுகிற மங்களத்தில் காட்டிலும் மேற்பட்ட தூரம் மங்களம் இல்லாமையாலே இது தன்னையே மங்களமாக ஆசாசித்தார்கள். இதுக்கு மேல ஒரு மங்களம் சொல்லணும்னு ஆசை. எப்பவுமே மங்களாசாசனம் பண்ணதோ ஆசீர்வாதம் பண்றதோ என்ன பண்ணணும் கேட்டா, இருக்கிறதுக்கு மேல அதிகப்படியா இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லணும். நன்னா படிக்கிறியா படிச்சிருக்க, நன்னா பாஸ் பண்ணிருக்கியா பாஸ் பண்ணிருக்கேன், மீன் நேரம் நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் அப்படின்னு, கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நல்ல குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னா, குழந்தைகள் பிறந்தாச்சு அப்படின்னா குடும்பத்தோட சௌக்கியமா இருங்கோ அப்படின்னா சொல்லுவா இல்லையா, மேல மேல வரணும், அதுதான் மங்கள சாதனம். அதனால அவளும் என்ன நினைத்தாலும் இதுக்கு மேல ஒரு மங்களா, இவர்கள் இவர்களுக்கு இப்ப கிடைக்க போறது பரமபதம், சீவை குண்டத்துல எம்பெருமானோட இருக்க போகிறார்கள், அதுக்கு மேல வேற நல்ல மங்களம் என்னன்னு பார்த்தா மேல எதுவுமே இல்லை. அதனால இதையே சொல்லிடலாம், சீவை குண்டம் அடைந்து எம்பெருமானுடன் இருப்பதை காட்டிலும் உயர்ந்த மங்களம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால பார்த்தார்கள், சரி அதே மங்களாசனம் பண்ணலாமே என்ன இப்போ அப்படின்னு, ஆழியான் தமரான நீங்கள் ஆண்மின்கள் வானகம் என்று இது தன்னையே மங்களமாக ஆசாசித்தார்கள். ஸ்திரீகள் அவர்கள் மங்களாசாசனம் பண்ணுவது அவர்களுடைய சொருபத்துக்கு ஏற்ற மாதிரியாக அவர்கள் இதையே மங்கள ஆசாசனமாக பண்ணினார்கள் அப்படின்னு. அவர்கள் செய்கிற சத்காரம் நம்மதிலே சொன்ன இல்ல, எது எது இருக்கோ அதை செய்வார், ஆசீர்வாதமே பண்ண ஒரு ரிஷி, எதுவுமே பண்ண முடியலன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, கல்யாணத்துக்கு வந்தா எதுவும் பண்ண முடியலன்னா உங்க வாயால ஆசீர்வாதம் பண்ணுங்க போறோம் அப்படின்னு.
அந்த மாதிரியாக இவர்கள் வாயாலே இவர்கள் மங்களத்தை ஆசீர்வாதம் பண்ணினார்கள். பிள்ளாஞ்சி சுத்தி பார்த்தோம்னா அதான் இருக்கு. இவர் சிலர் சுகிருதமான யாக பலத்தை கொடுக்கும் அளவில் வேறே சிலர் தூப தீபாதிகளாலே அபியர்ச்சனம் பண்ணினார்கள். அதாவது வேள்வி உள் மறுத்தலும் அப்படிங்கிறது போன பாட்டில் சொன்ன விஷயம், யாக பலத்தை கொடுக்கிறார்கள்னு. அப்புறம் விரை கமல் நரும் புகை அப்படின்னா நல்ல புகையெல்லாம் கொடுத்தார்கள் வேற சிலர்னு வச்சுக்கணும். சில பேர் இப்படி பண்ணா வேற சிலர் அந்த நரும் புகை அதையெல்லாம் சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு. விரை கமல், விரைனா வாசனை, கமல்னா வீசுகிற, வாசனை வீசுகிற நரும் புகை நல்ல தூபங்கள் அப்படின்னு அர்த்தம். தூபமும் சொன்ன சொல்லப்படுறதுனால தீபத்தையும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சமர்ப்பித்தார்கள். இப்போ யாக பழங்களை சமர்ப்பிக்கும் போது தூபங்கள் உண்டாயிற்றன என்று பலிக்கும். சமர்ப்பித்த அளவிலே வேறே சிலர் தூபாதிகளை கொண்டு அபியர்ச்சனம் பண்ணினார்கள். யாகத்திலேயே தூபங்கள்லாம் நிறைய உண்டு. இந்த கூட இவர்கள் யாகத்தை சமர்ப்பிக்கிறான் போது இன்னும் சில பேர் தூப தீபங்களை எல்லாம் சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க ஒத்த ஒருத்தரும் வேற சிலர் ஒன்னு ஒண்ணு எடுத்துக்கணும். இதுல சிலர் சுகிருதமான யாக பலத்தை கொடுக்கும் அளவில் வேற சிலர் தூப தீபாதிகளாலே அபியர்ச்சனம் பண்ணினார்கள். சிலர் காலங்கள் வளம்புரி கலந்து எங்கும் இசைத்தனர். வாழன் கண் மடந்தையர் இவர்களை கண்டு பிரீத்தி அதிசயத்தாலே இவர்கள் தாங்கள் பெறப்புகுகிற மங்களத்தில் காட்டிலும் மேல்பட்டது ஒரு மங்களம் இல்லாமையாலே ஆழியான் தமரான நீங்கள் ஆண்மின்கள் வானகம் என்று இது தன்னையே மங்களமாக ஆசாசித்தார்கள் என்கிறார். மங்கள ஆசாசனம் சொல்வா, மங்களத்தை சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். மங்களத்தை சொல்லும்போது நீங்கள் ஆண்மீன்கள் வானகம் ஆழியாந்தமர் அப்படின்னு, ஆழியாந்தமரான நீங்கள் சீவை கொண்ட லோகத்துவமாகிற உங்களுடைய கிரகத்தை நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்க வேணும், நிரந்தரமாக இருக்க வேணும் அப்படின்னு அவர்கள் ஆசாசனம் பண்ணினார்கள். மகிழ்ந்துங்கிறதுக்கு அர்த்தம் தான் முதலே சொன்னேன். இந்த குழந்தைகளை பார்த்து அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரியாக இந்த குழந்தைகள் வந்து சீவை கொண்டம் போறதை பார்த்து அவ சந்தோஷத்தோடு கூட அவர்கள் மங்களாசாசனம் பண்ணினார்கள் அப்படின்னு அர்த்தம். வாழன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே மடந்தையர் வாழ்த்தலும் மறுதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தயங்கேசவன் கிளருளி மணிமுடி குடந்தயங்கோவலன் குடியடியார்கே. மறுபடியும் இந்த ஆதிவாகிகர்கள் இவர்களை பற்றி தான் சொல்றார். இவர்கள்லாம் தங்கள் தங்கள் லோகத்திலே உபசாரங்கள்லாம் பண்ணி வழியனுப்பி வைத்தார்கள். முதல்ல அஞ்சலி பண்ணி கை கூப்பி வரவேற்று உபசாரம் பண்ணி வழி அனுப்பி வைத்தார்கள் அப்படிலாம் பார்த்தோம். தங்கள் தங்கள் லோகங்கள்ல மாத்திரம் இல்லை, இன்னும் மேல தொடர்ந்து அடுத்தடுத்த லோகத்துக்கும் போராளாம். ஏன்னா பிரீத்தினாலே தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடர்ந்துனா தொடர்ந்து போனார்கள், தங்க லோகத்தோட விட்டுடல, இன்னும் தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கான், நாங்களும் கூட வரோங்கிற. ஏன்னு கேட்டானா ஒரு பிரீத்தினாலே இவர்களை விடுவதற்கு சீவை கண்டம் போறவர்கள் நமக்கு கிடைக்கிறது என்ன பாக்கியம். அதனால அவர்களை விடுவதற்கு இவர்களுக்கு மனசு இல்லாதபடியினாலே அவர்கள் தொடர்ந்து தங்க லோகத்தை விட்டுட்டு தாண்டி போய் அடுத்த லோகத்திலையும் போய் அங்கேயும் போய் இவர்களை வழியனுப்புகிறார்கள். அங்க லோகத்திற்காலே இவளை பார்த்து இவா வந்திருக்காளே நினைக்கிறார். ஆக தொடர்ந்து போவதற்கு காரணம் பிரீத்தி தான் காரணம். ரொம்ப அதிகமான பிரீத்தி இருந்தா விடுவதற்கே மனசு வராது. நம்மத்துக்கு வந்திருக்கிற அதிதி ரொம்ப பிரீத்தரா இருந்தா வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப ஸ்னேகம் உள்ளவர், ரொம்ப பிரீத்தி உள்ளவர்னா அவர் விடுவதற்கே மனசு இருக்காது. அப்ப தொடர்ந்து போவான். இவனும் கொஞ்ச தூரம் போய் நீங்க வாங்க நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விடுறேன், அப்ப பஸ் ஸ்டாண்ட் என்ன அந்த இடம் வரைக்கும் கொண்டு விடுறேன் அப்படின்னு இவரோட பேசி கடைசி வரைக்கும் கொண்டு விட்டுருவோம். அந்த மாதிரியாக இவர்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. அது இந்த பாட்டில் விஷயம். யாருக்கு அப்படின்னா தொடுகடல் கிடந்தயங்கேசவன் கிளருளி மணிமுடி குடந்தயங்கோவலன் குடியடியார்க்கே. இந்த பக்தர்களுக்கு, சீவை கண்டம் போற பக்தர்கள், அவர்கள்லாம் குடந்தயங்கோவலன் குடியடியார்கள், திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய கோபாலன் அவனுக்கு குடியடியார்கள். பரம்பரை பரம்பரையாக வம்ச பரம்பரையாக குடும்பத்தோடு கூட அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்தான் சீவை கண்டம் போறான். இவர்களை குடந்தயங்கோவலன் அப்படின்னு சொல்றான். குடந்தயங்கோவலன் பக்தர்கள் ஏன்னு கேட்டா தேவர்கள்லாம் எப்படின்னு கேட்டா தொடுகடல் கிடந்தயங்கேசவன்,
அதாவது நம்ம லோகத்துல எப்படி திருக்குழந்தை பிரசித்தமோ அது மாதிரி தேவலோகத்துல பிரசித்தமான திவ்ய தேசம் எதுவும் கேட்டா திருப்பார்கடல், தொடுக்கடல் அப்படின்னு ஆழமான கடல், கம்பீரமான கடல்ல கிடந்த என் கேசவன் அப்படின்னு எம்பெருமான், அவன் கிளறொளி மணிமுடி அந்த பிரகாசிக்கக்கூடிய ரத்னமயமான கிரீடத்தை எல்லாம் உடையவன் எம்பெருமான், ரத்ன கிரீடம் உடையவன். அவன் குழந்தை திருக்குழந்தையிலே வந்திருக்கான் கோபாலன், அவனுக்கு பக்தர்களாக இருக்கிறார்கள். வேற திருக்குழந்தை எம்பெருமான் பக்தர்கள் சொல்றாங்களாம், திருக்குழந்தை எம்பெருமான் பக்தர்கள் தான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாதா, நம்மளுடைய திருப்பார்கடல் இருக்க பெருமான் தான் திருக்குழந்தையில இருக்கான், இவரையே அங்க போனார் அப்படின்னு கேட்டானா, நமக்காக திருப்பார்கடல் இருக்க மாதிரி அவளுக்காக திருக்குழந்தையில போயிருக்கான்பானா, அப்போ பெருமாளே அவளுக்காக திருக்குழந்தையில போய் சேவை சாதிக்கிறானா, அப்படிப்பட்ட திருக்குழந்தை எம்பெருமானுடைய சுபாவத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு பக்தர்களாக இருந்து அதை அனுபவித்து அவன்கிட்ட சரணாகதி பண்ணி வரக்கூடியவர்கள், அதனால தேவர்களுக்கு அந்த அதாவது ஆதிவாகிக்கர்களுக்கு இவர்களை பார்த்தால் சந்தோஷமா இருக்கும். அதான் குழந்தை என் கோவலன் அப்படிங்கிறார், திருக்குழந்தையில் இருக்கக்கூடிய என்னுடைய கோபாலன், திருக்குழந்தையில் நம்முடைய கோபாலனுக்கு சீர சமுத்திர தளவும் செல்ல முடியாத நமக்காக திருக்குழந்தையிலே கண்வளந்தருள்கிறவனாய் பெரிய குழோடும் வருவும்படி அத்தியந்த சுசீலனானவனுக்கு, தேவர்களுக்கு வேணா சீரசாகரத்துல இருந்தா போறோம் திருப்பார்கடல்ல, நம்ம மனுஷ லோகத்துல இந்த பூலோகத்துல திருப்பார்கடல் கிடையாது, அதனால நமக்காக எம்பெருமான் வந்து சேர்ந்த இடம் திருக்குழந்தை, அந்த எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டவர்கள் அப்படிங்கிறத விசேஷமா சொல்றான். திருக்குழந்தையிலே நம்முடைய கோபாலன் அப்படிங்கிற கோபாலன்னா கோபாலன் அர்த்தம், நம்மளால் திருப்பார்கடல் போக முடியாதுங்கிறதுக்காக நமக்காக வந்து கண்வளந்தொள்கிறான், எல்லாருக்கும் வந்து அத்தியந்த சௌசீல்யத்தோடு கூட எல்லாருடையும் கலந்து பழகிறான், அவனுடைய அந்த சௌசீல்ய குணத்திலே ஈடுபட்டு தம்மையே மறந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் சீதை கொண்டம் வருகிறார்கள் அப்படின்னு இவாளுக்கு சந்தோஷமா. அதனால்தான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன், தொடுகடல் கிடந்தயங்கேசவன் கிளறொளி மணிமுடி குடந்தயங்கோவலன் குடியடியார்க்கேன், அவர்களுக்கு குடித்தனத்தோடு கூட குடும்பத்தோடு கூட அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சீவை கண்டம் போகிறவர்கள் அவர்களுக்காக அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணார்கள் அப்படின்னா மடந்தையர் வாழ்த்தலும், அந்த மடந்தையர்கள்லாம் வாழ்த்தும் போது அதாவது முன்னாடி சொன்ன தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து நித்திய இவர் ஆதிவாகிக்கர்கள் இவர்களுடைய ஸ்திரீகள் எல்லாம் நன்னாக வாழ்த்தினார்கள். வாழ்த்தும் போது மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர், மருத்து தேவர்கள்னு சில பேர் ஏழு பேர், வசுக்கள்னு சில பேர் எட்டு பேர், அஷ்ட மருத்துவ மருத்துகள் ஏழு பேர், சப்த மருத்தகா அஷ்ட உசவகா அப்படின்லாம் சொல்றது வேதத்திலே இருக்கு. அப்போ அவர்கள் எங்கும் தொடர்ந்து தோத்திரம் சொல்லினார், எல்லா லோகங்களும் தங்க லோகம் மட்டும் இல்லாமல் தங்கள் எல்லை அளவன்றிக்கே தது உபரிதன லோகங்களிலும் அவர்கள் தொடர்ந்து போனார்கள். நான் காண்பது எஞ்ஞான்றுகளோ, என்னைக்கு நான் பார்க்க போறோமோன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, இந்த மாதிரி ஒருத்தர் சீவை கொண்டம் போறதை என்னைக்கு பார்க்க போறோமோன்னு காத்துருக்காவா, அதை பார்க்கும்போது தங்கள் எல்லைக்குள்ளே சுதித்தளவாலே தங்களுக்கு பரியாப்தி பெறாமையாலே உபரிதன லோகங்களிலும் தொடர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லினார்கள். தங்கள் லோகத்துக்கு வந்து உபசாரம் பண்ணா அவளுக்கு திருப்தி இல்லையா, இதெல்லாம் போறாது, இன்னும் மேல் மேலே அடுத்தடுத்த லோகத்துக்கும் நாங்க கூட போய் உபசாரம் பண்றோம் அப்படிங்கிற இந்த பாட்டுல இதை செய்தவர்கள் ஆதிவாகிக்கர்கள் சொல்லல, மருத்தரும் மருதரும் வசுக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மருதர்களும் வசுக்களும் எல்லா தேவர்களுமே உபரிசமா நம்ம எடுத்துக்கலாம், எல்லாருமே தங்கள் லோகம் வழி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா லோகத்திலையும் கூட அவர்கள் வந்து மங்களாசாதனங்கள் எல்லாம் பண்ணினார்கள், உபசாரங்கள் எல்லாம் பண்ணினார்கள். இப்போ ஆசிரித பரித்ராணார்த்தமாக திருப்பார்கடல் திருக்குடந்தை தொடக்கமாக உள்ள தேசங்களிலே வந்து திரு அவதாரம் பண்ணியருளின எம்பெருமானுக்கு குடியடியாரான இவர்கள் மடந்தையர் வாழ்த்தும் அளவிலே மருதரும் இவர்களே மடந்தையர் வாழ்த்தும் அளவிலே மருத்துகளும் வசுக்களும் தந்தாமுடைய லோகங்கள் என்றே லோகாந்தரங்களிலும் தொடர்ந்து தொடர்ந்து ஸ்துதித்தார்கள் என்கிறார்.
தங்கள் தங்களுடைய லோகம் மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த லோகத்துல கூட, அதாவது லோகாந்தரத்துக்கும் போனார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டுல விஷயம். இதுவே இப்பாட்டுக்கு சங்கதி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதுல வந்து ரெண்டு திவ்ய தேசம் இருக்கு, திருப்பார்கடல் ஒண்ணு, அதுக்கப்புறம் திருக்குடந்தை ஒண்ணு. திருப்பார்கடல் தேவர்களுக்காக, நம்ம எல்லாம் திருப்பார்கடல் சேவிக்க முடியாதுங்கிறதுக்காக நமக்காக திருக்குடந்தையிலே வந்திருக்கான்னு பார்த்தோம். உண்மையில இந்த ரெண்டு திவ்ய தேசத்துக்கு நடுவில் இன்னொன்னு இருக்கு, அது திருமதுரா. ஸ்ரீ மதுராதி தேசங்களும் தோற்றுகிறது சொல்ல, ஏன்னு கேட்டா எம்பெருமாண்டி அவதார வைபவம் இருக்கும் இல்லையோ, இங்க கேசவன் அப்படின்னும் கோவலன் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க குடந்தையங் கோவலன், கோவலன்னா கோபாலன் அர்த்தம். இப்ப கிருஷ்ணாவதாரம் தோன்றுகிறது இங்க. அப்ப கிருஷ்ணா, அதாவது என்ன கேட்டானா, திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்புறம் வடமதுரையிலே கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான், அவன்தான் வந்து இப்போ நமக்காக திருக்குடந்தையிலே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். திருப்பார்கடல்ல இருந்தா போறாதோ, இங்கேயே வந்து இருக்கான்னு கேட்டா, நாமெல்லாம் திருப்பார்கடல்ல போக முடியாதே அப்படிங்கிறதுக்காக நமக்காக இங்கே வந்திருக்கான். திருமதுரையிலே இருந்தா போறாதே, இங்கே வந்தே இருக்கான்னா, திருமதுரையிலே அவதாரம் பண்ணிச்சா அப்ப நாம வந்து அந்த காலத்துல இல்லையே, அதனால இந்த காலத்திலயும் வேணுங்கிறதுக்காக அர்ச்சாவதாரம் பண்ணிருக்கான். அதாவது திருப்பார்கடங்கிறது தேசத்தினாலே தூரம் இருக்கு, திருமதுரையில கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது நம்ம தேசத்துல இருக்கு, ஆனா காலத்தினாலே தூரம் இருக்கு. ஏன்னா என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு இல்ல, துவாபர யுகத்துல நடந்த விஷயம். நமக்காக தேசத்திலையும் கிட்ட காலத்திலையும் கிட்ட இருக்கக்கூடியவன் குடந்தையும் கோவலன் அப்படின்னு, திருக்குடந்தையில இருக்கக்கூடியவன், அதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையே. ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் முதலானெல்லாம் தேசத்தினாலே தூரம் இருக்கு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முதலானதெல்லாம் காலத்தினாலே தூரம் இருக்கு, ஆனா தேசத்தினாலையும் கிட்ட இருக்கணும், காலத்தினாலையும் கிட்ட இருக்கணும், நம்ம காலத்திலயும் இருக்கணும், நம்ம ஊர்லயும் இருக்கணும்னா அது அர்ச்சாவதாரம் தான் அப்படின்னு அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை இருக்கு. அதை வச்சுட்டுதான் இங்க சொல்ற குடந்தையங்கோவலன் குடியடியா இருக்கேன், அப்படிப்பட்ட அர்ச்சையிலே ஈடுபட்ட குடியடியார்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அவர்கள் உபசரித்து மேலும் மேலும் உபசரித்தார்கள், மேலும் மேலும் அடுத்தடுத்த லோகத்திலே சென்று உபசாரம் செய்தார்கள் அப்படின்னு தாற்பயம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தயங்கேதவன் கிளருளி மணிமுடி குடந்தயங்கோவலன் குடியடியார்க்கே, குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடுவுடை மாதவன் வைகுந்தம் புகவே. இப்படி இவர்கள்லாம் வழி அனுப்ப நேர வைகுண்டத்தினுடைய வாசல்லே வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டிலே விஷயம். இவர்கள் அதாவது இந்த ஆதிவாயிக லோகங்களை எல்லாம் தாண்டி இந்த பாகவதரானவர்கள் சீவைகுண்ட லோக வாசலிலே கோபுரம் குறுகினார் அப்படின்னு, அந்த கோபுரத்துக்கு கிட்ட போன கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினார், நல்ல கோபுரங்கள்லாம் இருக்கு, நல்ல மதில் இருக்கு, அந்த மதிலில் கொடி எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய கொடிகள் சூழ்ந்திருக்கிற மதில்கள், அந்த மதில்களை அகில்களோடு இருக்கக்கூடிய கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கிட்டே போனார்கள் கோபுரம் குறுகினார் அப்படிங்கிறது இந்த பாட்டு விஷயம். இதுவா சேவிகண்ட லோகத்துக்கு கிட்ட வந்துட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள, அப்ப அங்கே இவர்களை எதிர்கொண்டு அழைப்பவர்கள் நித்திய சூரியர்களே. இதுவரைக்கும் அந்தந்த இந்த லோகத்தில் இருக்க தேவர்கள், சம்சார லோகத்தில் இருக்க தேவர்கள் எல்லாம் பார்த்தோம், யாரும் சீவிகண்டம் போயாச்சுன்னா அடுத்து நித்திய சூரியர்கள் அவர்கள் சார்ஜ் எடுத்துக் கொள்கிறார்கள், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறார். ஏன்னா இவர்களையெல்லாம் உள்ள சீவிகண்டத்துக்குள்ள விட மாட்டா, அர்ச்சராய தேவர்கள்லாம் சீவிகண்டத்துக்கு போக முடியாது. நித்திய சூரியர்கள் பாவம், பாவம் என்ன, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பெருமையும் கேட்டா, எம்பெருமானுக்கு அனாதிகாலமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா கூட இவர்கள் வருகிறார்கள், புதுசா ஒருத்தர் வருகிறார்கள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்கொள்கிறார்களாம். அவர்கள் என்ன நினைக்கிறான்னா, குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கு என்று, கோவிந்தனுக்கு இவர்கள் குடியடியார்கள், நம்ம ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து போய் கோவிந்தன் அவதாரம் பண்ணானே ஒருத்தன், அவனுக்கு பரம்பரை பரம்பரையா அடியார்களாமே இவர்கள் அப்படின்னு சந்தோஷத்தோடு கூட, முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள, அந்த நித்திய சூரிகள் தான் முடியுடை வானவர்கள், கிரீடத்தோட இருக்காளாம், அவெல்லாம் முறைப்படி எதிர்கொண்டார்கள்.
என்ன கிரீடம் அப்படின்னு கேட்டா, சேஷத்த சாம்ராஜ்யத்துல அபிஷேக்தரான்னு பிள்ளான் சாதிக்கிறார். அவெல்லாம் கைங்கரிய ராஜ்யத்துல இருக்கவா, ராஜ்யத்துல ராஜ்யம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல இவர்கள் பெரிய ராஜ்யத்துல இருக்கலாம். அவருடைய ராஜ்யம் கைங்கரிய சாம்ராஜ்யம்ங்கிற, எம்பெருமானுக்கு கைங்கரிய மண்ணின் இருக்கிறதுங்கிறது ராஜாவா இருக்கா மாதிரி அது. ஏன்னு கேட்டான்னா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கைங்கரியத்துல இருக்கு. கைங்கரியங்கிறது சிலதெல்லாம் வேடிக்கையா சொல்வார்கள். இந்த மகாபாஷ்யம் ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, வியாக்கரணம். அந்த மகாபாஷ்யம் படிச்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம்னா அப்படி தானே மறந்துடலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு மகாபாஷ்யம் படிச்சுன்னு தான் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால அவ என்ன பண்ணா கேட்டா, ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, மகாபாஷ்யம் வா பட்டனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம். ஒன்னு மகாபாஷ்யம் படிக்கணும், இல்ல ராஜாவா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா மகாபாஷ்யம் படிச்சான்னா ஒரு ராஜ்யத்துக்கே ராஜாவா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமா. அப்படி சிவாஷ்யம் கூட அப்படிதான். மகாபாஷ்யங்கிறது பதஞ்சலி முனிவர் பண்ணது. ஸ்ரீபாஷ்யம் சேவிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, நாம தான் ராஜா. எதுக்கு ராஜானா, இந்த பூலோகத்துக்கு இங்கெல்லாம் ராஜா இல்லை, நாம எம்பெருமானுடைய அடியார்கள்ங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு வந்தாச்சுன்னா அதிலே திளைச்சி இருக்கும் போது அந்த ஒரு சந்தோஷ சாம்ராஜ்யம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நாம தான் ராஜா, நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிவாஷ்யமே அப்படிதான் இருக்கும், திருவாய்மொழியும் அப்படிதான் இருக்கும். திருவாமியை ரொம்ப அர்த்தத்தோடு கூட நல்ல அனுபவத்தோடு கூட இருந்தோம் வச்சுக்கோங்க, அப்போ மனசுக்குள்ள நாம தான் ராஜா. எல்லாருக்குமே தெரியும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை வைத்து பார்த்து, ஆஹா நான் பாக்கியெல்லாம் என்ன நடந்தா என்ன நடக்காட்டா என்ன தான் ராஜா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கவர்கள் கைங்கரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கலாம், சேஷத்த சாம்ராஜ்யத்தில் இருக்கலாம். அதனால்தான் முடியுடை வானவர், சாம்ராஜ்யத்தில் இருக்க மாதிரி அந்த கிரீட்டங்கள்லாம் தரிச்சு இருக்கிறவர்கள் அர்த்தம். அவர்கள் முறைமுறை எதிர்கொள்ள, இப்ப வானவர்னா நித்திய சூரிகள், அயர்வரும் அமரர்கள் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். அவர்கள் வந்து இவனை எதிர்கொண்டு அழிக்கிறார்களாம். அப்படின்னு முறை முறை எதிர்கொள்ள அப்படின்னு, முறைப்படியாக அப்படின்னு அர்த்தம். முறை முறைன்னா தங்களுடைய முறை வரும்போது, இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்பலா வந்து அப்படி முட்டி மோதிலாம் கிடையாது, வரிசையா காத்துன்னு இருக்கா. ஒரு விதமா பார்த்தோம்னா நித்திய சூரியல வரிசையா நிக்கிறா போல இருக்கு, வரிசையா வரிசையா அந்த வழியா வரிச்சு அவர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். பரியாயம் பரியாயமாக பிரீத்தி அதிசயத்தானே அப்படின்னு, சேஷத்த சாம்ராஜ்ய லக்ஷண பூத திவ்ய கிரீட சோபிதரான வானவர்கள் நித்திய சூரிகள் சேஷத்த சாம்ராஜ்யத்தில் இருக்காங்கிறதுக்காக பெருமாள் எல்லாருக்கும் கிரீடம் கொடுத்துட்டாராம், எல்லாரும் கிரீடம் வச்சுக்கோங்கன்னு. அப்படி இருக்கக்கூடியவர்கள், அதனால அவர்கள் முறைமுறை எதிர்கொள்ள இவன் போய் என்ன பண்ணான் கேட்டா, கொடியனை நெடுமதில் கோபுரம் குறுகினார். நல்ல கொடியோடு இருக்கக்கூடிய நீண்ட மதிலையுடைய கோபுரத்திலே குறுகினார், மதிலோட கூட இருக்கக்கூடிய கோபுரம், மதில் இந்த பக்கம் இருக்கு கோபுரம் இருக்கு. படிவுடையும் ஆதவன் வைகுந்தம் புகவே, வைகுந்தம் போறதுக்காக அந்த கோபுரத்துக்கு போனார்கள். வடிவுடை மாதவன், நல்ல ஆச்சரியமான திவ்ய திருமேனியுடைய மாதவனுடைய வைகுந்தம், அதாவது முன்னாடியே பார்த்தோம் ஸ்ரீவைகுண்டத்துல இப்படி வருபவர்கள், வருபவர்களுக்காக பெருமாள் ஆச்சரியமான திருமேனியை எடுத்துட்டு இருக்கான். நல்ல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு நல்ல திருமேனியோடு கூட எம்பெருமான் காத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட திருமே எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்ட லோகம். வடிவுடை மாதவன் லக்ஷ்மிபதியோடு கூட, மாதவன் இவர்களை காண்கையில் உட்கண்டிதனாய் கொண்டு தன்னில் காட்டிலும் வஸ்திரதரியான லக்ஷ்மியும் தானுமாய் இருக்கிறவனுடைய திவ்ய நகரத்தை, பெருமாளுக்கும் சந்தோஷம் பிராட்டிக்கும் சந்தோஷம் எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதான் வடிவுடை மாதவன், நல்ல வடிவு, தளன் நவநீல உட்பலாப சியாமல ஸ்னிக்த மசுரண மாம்சலீபவத் கலேபரனான மாதவன் அப்படின்னு, நல்ல ஆச்சரியமான திருமேனியை உடையவன், ஒளிமயமான திருமேனியை உடையவன், கருணாமயமான திருமேனியை உடையவன், நீர் புஷ்பம் போன்ற சுகுமாரமான திருமேனியை உடையவன். இப்படி தான் வச்சுக்கோங்க, அவன் தான் வடிவுடை மாதவன். அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த வைகுந்தம், அவன் இருக்கக்கூடிய இடம் வைகுந்தம், அந்த வைகுண்ட நகரத்தை இவர்கள் கிட்டே போனார்கள் அப்படின்னு. அதுக்காக கொடியனை நெடுமதில் இவர்கள் வருகிறார்கள் என்று முன்னமே துவஜாதிகளால் அலங்கரிக்கப்பட்ட வரப்போறாங்கிறதுக்காக கொடிகள் தோரணங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கலாம் முன்னாடியே, அப்படிப்பட்ட கோபுரத்தை குறுகினார்கள் அப்படின்னு. ஸ்ரீவைகுண்ட நகரம் ஸ்ரீவைகுண்ட லோகம் ரெண்டு இருக்கு, அதாவது வைகுண்டம் மொத்தம் பரமபத லோகம் மொத்தத்துக்கும் வைகுண்டம் பேர், உள்ளே இருக்கக்கூடிய தேசத்துக்கும் வைகுண்டம் பேர், அதுக்குள்ள சிட்டி நகரம் இருக்கு அதுக்கும் வைகுண்டம் பேர்.
ஸ்ரீவைகுண்டாய் திவ்ய லோகாயனமாக திவ்ய ஜனபதாயனமாக திவ்ய நகராயனமாக திவ்ய விமானம் ஒன்று இருக்கு, அதுக்கும் வைகுண்டம் பேர். எல்லாத்துக்கும் வைகுண்டம் தான் பேர் அங்க. இப்போ இவர்கள் போனது கோபுரத்துக்கு போனார்கள், சரி அந்த கோபுரங்கிறது எங்க இருக்கு? ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கா, ஸ்ரீவைகுண்ட நகரத்துல இருக்கா, இல்ல ஸ்ரீவைகுண்ட ஜனபதத்துல இருக்கா? ஜனபதம்னா கண்ட்ரி, சுருக்கம் சொன்னா கண்ட்ரிக்குள்ள போனாலா இல்ல சிட்டிக்குள்ள போனாலா? கண்ட்ரிக்குள்ள உள்ளுக்குள்ள போய் சிட்டிக்குள்ள போனாலா அப்படின்னா ரெண்டு விதமாக வச்சுக்கலாம். திவ்ய நகரம், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய கோபுரத்துக்கிட்ட போனார்கள்னு ஸ்ரீ பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் சாய்ச்சியர் அந்த பாட்டை எடுத்து, நகரம் வேண்டாம், நகரத்துக்கு முன்னாடி அந்த கண்ட்ரிக்குள்ள போச்சியே அதையே நித்திய சூரியர்கள் வந்து எதிர்கொண்டு அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு விதமாயும் அர்த்தம் சொல்லலாம். நித்திய சூரியர்கள் அந்த நகரம் வர வரைக்கும் காத்துட்டு இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த தேசத்தினுடைய எல்லைக்கே கண்ட்ரிக்கே போயிட்டா அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. ரெண்டு விதமாயும் சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது ரெண்டுத்துக்குமே பெயர், நகரத்துக்கும் ஸ்ரீவைகுண்டம் தான் பெயர், அந்த தேசத்துக்கும் ஸ்ரீவைகுண்டம் தான் பெயர், இன்னொன்னா அந்த லோகத்துக்கே கூட ஸ்ரீவைகுண்டம் தான் பெயர். அதனால எப்படி வேணா வைகுந்தம் அப்படிங்கிறது எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம், நகர கோபுர துவார எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கு என்று முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள, கொடியனின் நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே. வடிவுடை மாதவனுடைய வைகுந்தம் புக, வைகுந்தம் பிரவேசிப்பதற்காக இவர்கள் கோபுரத்தை குறுகினார்கள், கிட்டே போனார்கள் அர்த்தம். குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று இவரை சேஷத்த சாம்ராஜ்யத்திலே அபிஷிக்தராய் அதுக்கு முடிசூடராய் முடிசூடியிருந்த அயர்வரும் அமரர்கள் முறைமுறை எதிர்கொள்ள, வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகுதில் காட்டில் மேல்பட்டதொரு மங்களம் இல்லாமையாலே ஆழியான் தவறான நீங்கள் ஆண்மின்கள் வானகம் என்று இது தன்னையே மங்களமாக ஆசாசிக்கைக்காக இவர்கள் முன்னமே கஜபதாகாதிகளாலே அலங்கிருதமான பெரிய திரு கோபுரத்தை சென்று குறுகினார்கள் அப்படின்னு. அதாவது இதுவரைக்கும் நாம பார்த்தது இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி இருக்கிற லோகத்துல என்னென்ன அதான் பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டம் போனப்புறம் நித்திய சூரியர்கள் சொல்ற உபசாரத்தை இந்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன், இனிமே வரிசையா வரப்போறது அதுல. அதனால ஸ்ரீவைகுண்டம் கிட்டினார்கள் இங்கிருந்து போறவர்கள் அப்படின்னு. இப்ப இதுல வந்து இவர்கள்லாம் ஏன் முன்னாடியே வந்து நித்திய சூரியர்கள்லாம் வந்து இந்த கோபுர வாசுப்படியில வந்து காத்து இருந்து கூட்டுனு போறான்னா என்ன சொல்லி கூட்டுன்னு போறான், வாங்கோ வாங்கோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஏதாவது மங்களாசாசனம் பண்ண முடியும் கூட்டுன்னு போனோம்னா என்ன மங்களாசனம் பண்றான்னா, முன்னாடி சொன்ன மாதிரிதான், வேற புதுசா ஒண்ணும் இல்லை. ஆழியான் தமர் ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் அப்படிங்கிறதே தான் மங்களாசனம் பண்றான், அவளும் அதுதான் பண்றான். ஸ்ரீவைகுண்டம் வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்க ஸ்ரீவைகுண்டம் நீங்கள் ஆள வேணும் அப்படின்னு இதே மங்களாசனம் பண்றாங்க. அவ மங்களாசனம் பண்ணாட்டா கூட இவன் உள்ள வரப்போறான்னா கூட இதை காட்டிலும் மேற்பட்ட ஒரு மங்களாசாசனம் ஏதாவது மங்களாசாசனம் பண்ணணும். ஸ்ரீவைகுண்டத்துல வந்து ஆனந்தமா இருக்கிறத காட்டிலும் மேற்பட்ட மங்களம் எதுவுமே கிடையாது. அதனால இதையே மங்களாசாசனமாக பண்ணணும். அந்த மங்களாசனம் பண்றதுக்காக இவர்கள் முன்னாடியே வந்துட்டாலும் திரும்ப ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள உள்ளே சில பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருந்துட்டு வரும்போது வரட்டும்னு பார்த்துட்டு வந்தப்புறம் வந்துட்டீங்களா வாங்குவோன்னு அப்படி இல்லை. நித்திய சூரியர்களா இருந்தா கூட இவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி இவர்களை அழிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டான். வந்தது எதுக்காகனா மங்களம் சொல்லி கூண்டு போகணுங்கிறதுக்காக. என்ன சொல்லி மங்களம் சொல்றது அப்படின்னா, ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் அப்படின்னு நீங்கள் செய்து கொண்டத்தை ஆண்டு கொண்டிருங்கன்னு அதையே மங்களமாக சொல்லணும். அப்படி சொல்றதுக்காக தான் இவர்கள் போயிருக்காளாம், மங்களாசாசனம் பண்ணுவதற்காக முன்னாடியே போயிருக்கா. அதுக்கு அடையாளமா முன்னாடியே தஜ பதாக்கங்கள்ல அலங்காரம் பண்ணிட்டான், கொடி தோரணங்கள் எல்லாத்தையும் வச்சு இவர்கள் வரத்துக்கிறத பெருமாள் ஏழ்றதான் நம்ம அலங்காரம் பண்ற முடியும். அது மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல இங்கிருந்து போறவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலையாயி மோட்சத்துக்கு போறவர்கள் வராங்கிறதுக்காக அங்க அலங்காரம் பண்றாள் வேடிக்கை. அங்கிருந்து இங்க வந்தாதான் நாம அலங்காரம் பண்ணணும், ஆனா இங்கிருந்து போனாலே அங்க அலங்காரம் பண்ணுகிறார்கள், தோரணங்கள் எல்லாம் கட்டி இருக்கிறார்கள். எதுக்காக கேட்டா சந்தோஷத்தினாலே இவர்கள் பகவானுடைய பக்தர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரே எண்ணம் இருக்கு. அதனால குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கு என்று, கோவிந்தன் தனக்குன்னா கோவிந்தனுக்குன்னு அர்த்தம், கோவிந்தனுக்கே குடியடியார்கள் அர்த்தம். குடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள, கொடியணி நெடுவதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே. வடிவுடை மாணவன் வைகுந்தம் புகுவதற்காக இவர்கள் அந்த
ஸ்ரீவைகுண்ட நகரத்திலேயோ இல்ல ஸ்ரீவைகுண்ட தேசத்திலேயோ இருக்கக்கூடிய கோபுரத்துக்கிட்டே போனார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர், அங்க வாசல்ல இருக்கக்கூடிய நித்திய சூரியர் துவாரபாலகர்கள் இவர்கள்லாம் வரவேற்றார்கள் அப்படிங்கிறது அடுத்த பாசனம். இப்படியே அடுத்த பாசனம் வரவேற்று எம்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு எப்படி அழைத்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 9, 10, 11 வரப்போகுது. நாளை பார்க்கலாம். சுவாமித்வாத் சீச நாராயண இது யசசா விக்ரமா திஷ்டபானாம் ஸ்ரீமத்வாத் சக்கரவத்வாத் ஜலநிதி சயனாத் சாபி கோவிந்த பாவாத் வைகுண்ட சுவாமி பாவாத் அபிச்ச நிஜ ஜனான அர்ச்சிராத்யாக்கியகத்யா ஸ்வம் லோகம் பிராபயேத் ஸ்ரீபதிரிதி கதையாம் சீசதா ரித்பபூவ. இன்னைக்கு பாசுரங்களை நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது வரியில இருக்கு, ஸ்ரீமத்வாத் சக்கரவத்வாத் ஜலநிதி சயனாத் சாப்பி கோவிந்த பாவாத். ஸ்ரீமத்வாத் மாதவன், அதுவரி துழாய்மடி மாதவன் இருக்கொள்ளும் லக்ஷ்மிபதி ஸ்ரீயப்பதி. ஆக எம்பெருமான் நம்மளை கூட்டுக் கொள்கிறான் அப்படின்னா ஸ்ரீயப்பதியாக அம்மாவும் அப்பாவுமாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்க மாதிரி வந்து கூட்டுக்கான அர்த்தம். வெறும் அப்பா எல்லாம் இல்லை, அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைய கூட்டுக்கிற மாதிரியா. சக்கரவர்த்வாது சக்கரத்தை ஏந்து கொண்டிருக்கிறான். ஆண்மென்கள் வானகம் ஆழியான் தமர் என்றுன்னு ஆழியான் போடுறது பதம். எம்பெருமான் திருச்சக்கராயுதத்தை உடையவண்ண அந்த அழகிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சக்கரம்தான் மோட்சத்தை கொடுக்கற ஒரு விதத்துல, நமக்கு ஞானத்தை கொடுக்கறதெல்லாம் சுதர்சனர் தான். அதனால அந்த சக்கராயுதத்தோட சேர்த்து எம்பெருமானுடைய தாசர்களா தான் இருக்கார்கள். அப்புறம் ஜலநிதி சயனாத் சாப்பி கோவிந்த பாவாத், ஜலநிதி சயனாத் மனோகரமான திருப்பார்கடலிலே தொடுகடல் கிடந்த என் கேசவன் அப்படின்னு திருப்பார்கடலிலே கடல் வளர்ந்துகிறான் அப்படின்னு. ஆனா குழந்தையன் கோவலன் குடியடியார்க்கேன்னு குழந்தை எம்பெருமானை தானே சொல்லணும் இப்போ, ஏன்னா அவன் தானே நமக்காக இருக்கான். அதை விட்டுட்டு அதை ஏன் சொல்றான்னா அவன்தான் இவன்கிறவர். ஏஷன் ஆராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கமுத்சர்ஜே ஹியாகதோ குத்ராம்புரி அப்படின்னு புராணம் சொல்ற மாதிரியாக திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமான் தான் கண்ணனாக அவதாரம் எடுத்தான். கண்ணனாக அவதாரம் எடுத்த பெருமான் தான் திருக்குழந்தையிலே நமக்காக கண்மலம் தொழுகிறான். பின்னானார் நாமளும் சேவிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் இல்லையா, காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ அவர்களெல்லாம் தூரம் இருக்கான், ஆனா கிட்ட இருக்கிறோன் இவன். அதனாலே அந்த சக்கரவாணியா இருந்தா கூட, அதாவது சக்கரவர்த்தானா இருந்தா கூட, அந்த திருப்பார்கடல்ல இருக்கிற எம்பெருமான் தான் இவன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஜலநிதி சயனாத் சாப்பி கோவிந்த பாவாத். அது மாத்திரம் இல்ல, கோவிந்தனாக அமக்காக அவதாரம் பண்ணவன் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று. கோவிந்தனுடைய குடியடியார் கோவிந்தன் எப்படி சர்வ சுலபனாக மாடு மேய்க்கிறானோ, மாடு மேய்க்கிறபடிகள் தானே கோவிந்தன் பெயர். அப்போ சர்வ சுலபனாக மாடு வரை மேய்க்கக்கூடியவன் அந்த குணத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் அப்படின்னு இவர்கள். அதான் குடியடியாரிவர் கோவிந்தன் தனக்கு என்று, நமக்காக வந்து மாடெல்லாம் மேய்த்தானே அப்படின்னு. கற்றினம் மேய்த்த எந்தே கழனை பனிமின் நீரேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அந்த குணத்திலே ஈடுபட்டவர்கள். ஸ்ரீமத்வாத் சக்கரவத்வாத் ஜலநிதி சயனாத் சாப்பி கோவிந்த பாவாத் வைகுண்ட சுவாமி பாவாத் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம் நம்ம. இப்படியாக எம்பெருமான் இந்த ஆதிவாயிக்க தேவர்களை இட்டு தன் லோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான்ற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கும் பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.